நாம் வந்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐலேன்னு சொன்னா அந்த புத்தி என்ன செய்யும், அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், இது தேவையில்லை, அது கொள்கை சரியில்லை. அவன் போறான் வர்றான், கொள்கை சரியில்லை, பால் வசதி செய்யறான், தேன வசதி செய்யறான், காவி கட்டுறான், தாடி வளர்க்குறான், ஊரை ஏமாத்துறான். உனக்கே மனமே அவசியம், உனக்கு நீ வந்த நோக்கம் என்ன, பிறவி கண்ணுக்கு ஜென்மத்தை கடத்திட்டுன்னு உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்லணும். அடுத்து யாராவது நம்ம ஊரை ஏமாத்துறான் திருட்டு போய் அப்படி சொன்னாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாத மானாபிமானம் இருக்கக்கூடாது. மான உணர்ச்சிக்கு அது துறைக்கு ஆகாது. துறவு மேற்கொண்டவன் பேசுவது துறவு, மான உணர்ச்சி அவன் இடையில பேசிட்டான், அவன் மனசுலேயே வைக்கக்கூடாது. பேசுகிறேன் பேசிட்டு போகிறான், நட்டமாக நமக்கு பேசிட்டு போகிறான். இந்த மானாபிமானம் இருக்கக்கூடாது. மானமும் உன்னை மான உணர்ச்சி இருந்தாலும் அவன் தேரமாட்டான். எப்படி நம்மளை இடையில பேசினான், அவமானப்படுத்திட்டான், பேசிட்டு போகிறான், பேசக்கூடாது நட்டம் என்ன, பேசிட்டு போகிறான். அகல் கீழ்த்தரமாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. அதை மான உணர்ச்சி இல்லாதவே என் மானம் கட்டவே துறவியாக விரும்புகிறோம். மான உணர்ச்சி இருக்கக்கூடாது, மான கட்டவனை இருக்க வேண்டும். அபிமானம், மான அபிமானம், அபிமானங்கிறது எதையும் பற்றவைக்கூடாது. எதை விரும்பினாலும் அது வந்து அது மூலமாக பெரிய வந்துடும். எதை விரும்பினாலும், அப்படி பெண்ணை விரும்பினாலும் சரி, பொருளை விரும்பினாலும் சரி, பிற்காலத்தில் வேண்டும் விலைங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விரும்பினால் நிச்சயமாக அது மூலமாக பெரிய வந்துடும். அதை இருகப்பட்டு கொள்ள நினைப்பான். கட்டடம் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, பிற்காலம்னா வந்து சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த அந்த பொண்ணு பாவம் நல்ல கதையே வேணாண்டா, தள்ளுற குப்பை, இந்த குப்பை இதெல்லாம் குப்பை குப்பைன்னு நினச்சிக்கிட்டே வரணும். எதை ஒன்று விரும்பினால் நிச்சயம் நரகத்துக்கு போவான். மறுபடியும் நரகம்னா நரகம் இல்லை, மறுபடியும் கருப்பைக்கு போக வேண்டிய வரும். எதையும் வேண்டாம், அதே சொல்லி அதிலேயே இருப்பது. எதையும் விரும்பக்கூடாது, அதிலேயே இருக்குது. பெண்கிட்ட பேசப்பே பேச, பெண்கிட்ட பேசணும் என்ன நட்டம், ரொம்ப அன்பாக, ரொம்ப அன்பாக பேசணும், எல்லாம் ரொம்ப இனிமையாக பேசணும், மனசில் மட்டும் நினச்சிக்கணும். இது நம்மளுக்கு அந்த மனசில் மட்டும் மனசில் மட்டும் பற்றில்லாமல் இருக்கணும். பேசலாம்னா அன்பாக பேசலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆக சார்ந்தும் சாராது இருப்பது எதுவோ அதான் துறவு. மான அபிமானம் விட்டு தானாகி நிற்பவருக்கு தோணிமலர் நந்தனர். மான உணர்ச்சி இருக்கக்கூடாது, அபிமானம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, விருப்பு இருக்கக்கூடாது. ஒன்றை வெறுக்குத்தாலும் பிரச்சனை, பகை வரும். விரும்பினாலும் பாசம் வந்துவிடும். ஒன்றை வெறுத்தால் பகை, விரும்பினால் பாசம். பகை வந்தாலும் அமைதி கெடுத்து விடுவான். பகை நாளுக்குனா உருவான என்னாகும், அமைதி கட்டு போகும். ஒன்று விரும்பினால் பாசு சூழ்ந்துக்கும், மறுபடியும் பெரிய வந்துடும். ஆகவே வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்னார் வள்ளுவன் சொல்லும்போது. ஒன்றை விரும்பவும் கூடாது, ஒன்றை வெறுக்கவும் கூடாது, பகைக்கவும் கூடாது. நட்பு வச்சுக்கலாம், மனசில் அன்பு வச்சுக்கலாம், நட்பு வச்சுக்கலாம், ஆனால் பாசம் சேர்த்துக்கூடாது. இப்படி இருந்தால் தான் இந்த துறைக்கு வரலாம். இது வள்ளுவன் அதான் சொன்னான், யாதினின் யாதினின் நீங்கியான். இது மேவதற்கு எதுவும் விட்டாது, குவியும். யாதனின் யாதனின் நீங்கியான், நோதல் அதனின் அதனிலேனா. எந்த காரணத்துக்காகவும் எது மேலையும் பற்று வைக்கக்கூடாது. அடுக்க சொல்லுது, எந்த காரணத்துக்காகவும் எது மேலையும் பற்று வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அதன் காரணமாக உனக்கு துன்பம் இல்லைன்னு. மூன்று வகை ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.